கிறிஸ்தவ ஜீவியம் என்பது நீதியின் மேல் பசிதாகம் உள்ள ஒரு ஜீவியம். ஆக தேவன் நம்மிடத்தில் ஆவிக்குரிய கிரியைகளை தேவன் எதிர்பார்க்கிறார். இதை புரிந்து கொள்வதற்கு அடிப்படையான சில காரியங்களை பார்ப்போம். வாசிங்க ரோமர் 3:23-24. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறார்கள். நல்ல கவனிங்க, சில அடிப்படை காரியத்தை புரிந்து கொண்டாதான் நம் வாழ்க்கையில் கிரியை அவசியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த நாட்களிலே அநேக ஊழியக்காரர்கள் சொல்லுகிறத பார்க்கிறோம். கிருபை கிரியை இந்த ரெண்டு வார்த்தைகளை வைத்து இன்றைக்கு அநேக விதமான உபதேசம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். பழைய ஏற்பாடு கிரியைகள் உள்ள காலம், புதிய ஏற்பாடுகளை கிரியைகளே கிடையாது கிருபை என்று என்ன செய்கிறார்கள் பிரசங்கிப்பதை பார்க்கிறோம். கிருபைனா என்ன, கிரியைனா என்ன என்பதனுடைய அடிப்படையை நாம் கொஞ்சம் புரிந்து கொண்டுட்டால் தேவன் எதிர்பார்க்கிற அந்த பசிதாகத்தை நம்ம புரிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு அநேகர் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்கு ரத்தம் சிந்தினதினால், நம்ம ஜீவனை கொடுத்ததினால், அவர் மூலம் வெளிப்பட்ட கிருபையினால் தான் நம்ம வாழ முடியுமே தவிர கிரியையினால் வாழவே முடியாது. இது ஆழமான உண்மையான சத்தியம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் கிரியை குறித்து சொல்லவே இல்லையா, அந்த கிரியை தேவையே இல்லையா என்பதை நம்ம கொஞ்சம் புரிந்து கொள்ளணும். எங்கே கிருபை, எங்கே கிரியை? இங்கே வாசிக்கிறோம், எல்லாரும் பாவம் செய்து என்ன செய்தார்களாம், தேவன மகிமையை இழந்து போனார்கள், அற்று போனார்கள். ஆகவே கர்த்தருடைய இரத்தத்தினாலே கிருபையினாலும் என்ன செய்தோம், கிறிஸ்து இயேசு மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். நீதியின் மேல் பசிதாகம்னு சொல்லும் பொழுது அதுக்கு முன்பதாக அந்த நீதியை குறித்து அறிந்து கொள்ள இந்த வசனம் புரிந்து கொள்ளணும். நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம். நீதிமான்கள் என்று சொல்லும் பொழுது, நீதிமான் என்று சொன்னால் பாவத்தின் அடிமைத்தனத்திலே அநீதியிலிருந்து விடுவிக்கப்பட்ட வாழ்க்கை தான் நீதிமானின் வாழ்க்கை. அல்லேலூயா. அநீதி நீதி, நாம் ஒரு காலத்திலே அநீதிமான்களாக இருந்தோம். அதாவது பாவத்தின் அடிமைத்தனத்தில் நம்முடைய மாம்சத்தின் விருப்பத்தின்படி பிசாசனுடைய சகலவிதமான கிரியைகளுக்கு உடன்பட்டவர்களாய் நாம் அநீதி வாழ்க்கை வாழ்ந்தோம். அந்த அநீதிமான்களாக இருந்த நம்மை அந்த அநீதி வாழ்க்கையிலிருந்து நம்மால் வெளியே வர முடியாத சூழ்நிலையில் இயேசு கிறிஸ்து நமக்காய் ரத்தம் சிந்தி அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கிருபையாய் நமக்கு சிலுவையிலே தந்தார். அல்லேலூயா. அந்த கிருபையினால் நாம் என்ன செய்யப்பட்டோம், நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம், ரட்சிக்கப்பட்டோம், பாவத்திலிருந்து விடுதலை பெற்றோம். ஒரு மனிதன் பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு கிரியை பயன்படாது. அல்லேலூயா. அல்லேலூயா. பாவ விமோச்சனம் பரிகாரத்தினால் உண்டாகாது, அதன் வேதம் கற்றுக் கொடுக்கிறது. நம்முடைய பரிகாரங்களினால் நாம் நீதிமான்களாக்கப்படவே முடியாது. ரட்சிப்பு என்பது பரிகாரத்தினால் அல்ல, கிருபையினால் கிடைத்தது. அல்லேலூயா. நீங்கள் நானும் அந்த பாவத்தின் அடிமை சங்கிலியை விட்டு நாம் வெளியே வருவதற்கு நம்முடைய சன்மார்க்க கிரியைகளை பார்த்தோ, தான தர்மங்களை பார்த்தோ, மற்றவர்களுக்கு உதவி செய்வதை பார்த்தோ, நல்ல சுவாபங்களை பார்த்தோ, தேவன் நமக்கு ரட்சிப்பை தரவில்லை. அப்படி ஒரு மனிதன் ரட்சிப்பை பெறவும் முடியாது, கிருபையினால தான் ரட்சிப்பு. இன்னொரு வார்த்தை கூட வாசிங்க, ரோமர் 5:9. இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. இப்படி நீதிமான்களாக்கப்பட்டோமாம், கிருபையினாலே. இங்கு சொல்லப்படுகிறது அவருடைய இரத்தத்தினாலே. அப்ப இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கிடைக்கப்பட்ட கிருபையினால்தான் ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுகிறான். அல்லேலூயா. இன்றைக்கி அநேக உலக ஜனங்களை பார்த்தீங்கன்னா புண்ணியம் தேடுவதற்கு, பாவ மூட்டைகள் மன்னிக்கப்படுவதற்கு என்ன செய்யணும், தான தர்மம் செய்யணும்னு பார்க்குறாங்க. இன்றைக்கி அநேகர் பார்த்தீங்கன்னா மரித்தவர்களுக்காக, ஏன் கிறிஸ்தவர்கள் கூட இதை செய்கிறதை பார்க்குறோம், மரித்தவர்களுக்காக சில தான தர்மங்கள், இந்த அவங்க மரித்த நாளில் அநேக தான தர்மங்கள் செய்வார்கள் கிறிஸ்தவர்கள் கூட. அதுக்கு என்ன விலை கொடுப்போம்,
தான தர்மம் செய்யும் பொழுது, நற்கிரை செய்யும் பொழுது மரித்தவர்கள் என்ன செய்யப்படுவாங்களா? அவர்களுக்கு பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவர்கள் சொர்க்கத்தில் பரலோகத்துக்கு போவார்களாம். அதாவது உயிரோடு இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, மரித்தவர்களாக இருந்தாலும் சரி, தான தர்மங்களினாலே ஒரு மனிதன் ரட்சிக்கப்படவே முடியும். அப்போ ரட்சிப்புங்கிறது நாம் உயிரோடு இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே. அந்த கிருபை எப்படி ரட்சிப்பை கொண்டு வருகிறது? விசுவாசத்தினாலே. அப்போ ஒரு மனிதன் இயேசு எனக்காக, என் பாவங்களுக்காக அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார், அவர் எனக்காக ரத்தம் சிந்தினார், அவர் எனக்காக அந்த பாவ மன்னிப்பு நிச்சயத்தை சிலுவையில் மீட்டெடுத்தார், அவர் கிருபையினால்தான் என் ரட்சிப்பு என்பதை முழுமையாய் விசுவாசிக்கும் பொழுது அந்த கிருபை நம்மை பாவத்தின் விடுதலையாக்கி நம்மை நீதிமான்களாக்குகிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் புரிந்தது? அப்போ ரட்சிப்பு கிரியினால் வருகிறது இல்லை, ரட்சிப்பு என்பது விசுவாசத்தினால் தேவ கிருபை கொண்டு என்ன செய்யப்படுகிறோம்? ரட்சிக்கப்படுகிறோம். இப்படி கிருபையினாலே விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்ட நம்மிடத்தில் அந்த ரட்சிப்பில் நாம் நிலைத்திருப்பதற்கு தேவன் கிரியைகளை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அப்போ கிரி எங்கே வருது? ரட்சிப்புக்கு கிரியை இல்லை, ரட்சிக்கப்பட்ட நாம அந்த ரட்சிப்பின் வாழ்க்கையில் கடைசி வரை நிலைநிற்கிறோம்னா நமக்கு கிரியைகள் தேவை. இப்போ வாசிங்க யாக்கோபின் புத்தகம் 2:24 வாசிங்க. ஆதலால் மனுஷன் விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல கிரியைகளினாலே கிரியைகளினாலேயும் நீதிமனாக்கப்படுகிறான் என்று நீங்கள் காண்கிறீர்களே. நல்லா கவனிங்க. இந்த யாக்கோபின் புத்தகம் மாத்திரம் புதிய ஏற்பாட்டில் இல்லைன்னா இன்றைக்கி இது கள்ள உபதேசங்கள் வேகமாக என்ன செய்தரும்? இன்னும் பரவும். அதாவது புதிய ஏற்பாட்டில் ரோமர் நிருபம் நீ வாசித்தீங்கன்னா முழுக்க கிருபை 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 என்று என்ன செய்யப்பட்டிருக்கும்? சொல்லப்பட்டிருக்கும். யாக்கோபின் புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது கிரியை கிரியை கிரியைன்னு சொல்லப்பட்டு, ரெண்டு முரண்பாடு அல்ல. ரோமர்களுக்கு அந்த நிருபம் முழுமையாக ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும், மனிதன் ரட்சிப்பு எப்படி வரும் என்பதை சொல்லுகிறது ரோமர் நிருபம். யாக்கோப நிருபம் வந்து ரட்சிக்கப்பட்ட மனிதன் வாழ்க்கையில் என்ன வெளிப்பட வேண்டும். ஆக கிருபையினால் நாம் ரட்சிக்கப்பட்டோம், ரட்சிக்கப்பட்ட நம்மிடத்தில் தேவன் ஆவிக்குரிய கிரியைகளை எதிர்பார்க்கிறார். இங்கே வாசித்த மாருங்க, திரும்ப யாக்கோபு 2:24 திரும்ப வாசிக்கிறேன். ஆதலால் மனுஷன் விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல கிரியைகளினாலேயும் நீதிமானாக்கப்படுகிறான் என்று நீங்கள் காண்கிறீர்களே. அந்தபடி ராகாப் என்னும் வேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட போது கிரியைகளினாலே அல்லவா நீதி உள்ளவளாக்கப்பட்டால் அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததாய் இருக்கிறது போல கிரியைகள் இல்லாத விசுவாசமும் செத்ததாய் இருக்கிறது. இங்கே சொல்லப்படுகிற விசுவாசம் என்பது நாம் நம்மை ரட்சிப்புக்குள் நடத்தின விசுவாசம். இயேசுவை நம்பி நம்பிக்கையா சிலுவை ஏற்றுக்கொண்டோம், அதுதான் விசுவாசம். அந்த விசுவாசம் ரட்சிக்கப்பட்டோம். ரட்சிக்கப்பட்ட நம்மிடத்தில் நல்ல ஆவிக்குரிய கிரிகள் இல்லாவிட்டால் விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்குமா? செத்தது. இங்கே உதாரணம் சொல்லுகிறார் யாக்கோபு, ராகாப் என்கிற வேசி. இந்த ராகாப் என்கிற வேசி வேவு பார்க்க வந்த தூதர்களை தன் வீட்டில் ஏற்றுக்கொள்வதற்கு முன்னதாகவே இந்த இஸ்ரவேலின் தேவன் தான் வல்லமையுள்ள தேவன், அவர் செங்கடலை பிளந்தவர், அவர் இஸ்ரவேலை விடுதலையாக்கினவர் என்பதையெல்லாம் நூற்றுக்கு நூறு என்ன செய்தான்? விசுவாசித்தால் அங்கேயே அவர் ரட்சிப்பு ஆரம்பமாயிருச்சு. ஆனால் இங்கே யாக்கோபு சொல்கிறார், எப்போ அவர் தூதர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களை தப்பவித்து அவர்கள் வணங்குகிற யெகோவா தேவன் மேல் இருக்கிற விசுவாசத்தை கிரியையினால் காண்பித்தாலோ அப்பொழுது அவள் நீதி உள்ளவளாக்கப்பட்டாள். அப்போ ஆரம்பத்தில் விசுவாசித்தாள், அந்த விசுவாசம் ரட்சிப்பை கொண்டு வந்தது. ரட்சிப்புக்குள் வந்த அவள் எப்போ கிரியை இல்லையே அதை உறுதிப்படுத்தினாலோ அப்பொழுது விசுவாசத்தில் அவன ரட்சிப்பில் அவள் நிலைத்திருந்தாள். அல்லேலூயா. அப்போ ரட்சிக்கப்பட்ட நாம் நம்ம ரட்சிப்பின் வாழ்க்கை கடைசி வரை காத்து கொள்ளணும்னா கிரியை நம்மிடத்தில் அவசியம். மற்ற 24:13 சொல்கிறது, முடிவு பெரிந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அந்த நிலை நிற்பது தான் கிரியை. ஆக இது புரிந்து கொள்ளாத அநேகர், நீ ஞானஸ்தானம் எடுத்து விட்டாலே போதும், இயேசுவை நூற்றுக்கு நூறு விசுவாசிதா போதும், கிரியைகளை கர்த்தர் பார்ப்பது இல்லை, உன்னால் பரிசுத்தமாக வாழவும் முடியாது, நீ பாவத்தை ஜெயிக்கவும் முடியாது, ஆகவே கிரியைகளை கர்த்தர் பார்ப்பதில்லை, கிருபை கிருபை கிருபைன்னு சொல்லி கிருபையை தவறாய் உபதேசிக்கிறவர்கள் உண்டு.
கிரியை நம்முடைய வாழ்க்கையிலே அவசியம். நாம் பெற்ற ரட்சிப்பை கடைசுவரை காத்துக் கொள்வதற்கு தேவன் நம்மிடத்தில் கிரியைகளை, அதுதான் வேதம் சொல்கிறது, நீதியின் கிரியை, நீதிமான்களாக்கப்பட்ட நம்மிடத்தில், ரட்சிக்கப்பட்ட நம்மிடத்தில் அந்த ரட்சிப்பின் கிரியைகளை, நீதியின் கிரியைகளை தேவன் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா.